ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மல்டிப்ளிகேஷன் இன் ஃப்ராக்ஷன், அதாவது பின்ன பெருக்கல். நாம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா போன வாரம் அதுக்கு முந்தின வாரமெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா போத்மாஸ் மெத்தடில் படி பார்த்தோம். அதுக்கு முந்தின வாரம் பார்த்திங்கன்னா ஃப்ராக்ஷனில் அடிஷன் சப்ட்ராக்ஷன் இதில் பார்த்தோம். இப்போ நாம் மல்டிப்ளிகேஷன் ஃப்ராக்ஷன், ஃப்ராக்ஷனில் மல்டிபிள் பண்ணுறது எப்படின்னு பார்க்குறேன். இது ரொம்ப ஈஸி தான், கஷ்டமெல்லாம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா 1/2 அப்படிங்கிற ஒரு ஃப்ராக்ஷனையும் 3/4 அப்படிங்கிற ஃப்ராக்ஷனையும் மல்டிபிள் பண்ண சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று ரொம்ப ஈஸி, அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண அப்படின்னா 1 × 3, 1 × 3 / 2 × 4. அதாவது என்ன அப்படின்னா, நியூமரேட்டரில் இருக்கக்கூடியதை நியூமரேட்டரில் அப்படியே எடுத்து எழுதுறீங்க, டினாமினேட்டரில் இருக்கிறத டினாமினேட்டரில் அப்படியே எடுத்து எழுதுறீங்க. ஸோ ஆன்சர் இஸ் 3 × 1 = 3 / 4 = 8, இது ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் ஒன்று. ஒரு மிக்சடு ஃப்ராக்ஷனாக இருந்தால் எப்படி அதை மல்டிபிள் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். 1 / 4 அப்படிங்கிற ஒரு மல்டிபிள் ஒரு மிக்சடு ஃப்ராக்ஷனும், 3 / 4 அப்படிங்கிற ஒரு மிக்சடு ஃப்ராக்ஷனும் இருந்தால். மிக்சடு ஃப்ராக்ஷன்னா எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு ஹோல் நம்பர், ஹோல் நம்பர் பக்கத்தில் ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருந்தால் தான் மிக்சடு ஃப்ராக்ஷன். இப்போ இப்படி இருந்தால் என்ன ஒன்று அப்படின்னா, மிக்சடு ஃப்ராக்ஷன் என்ன ஒன்று அப்படின்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். அப்போ மாற்றும் போது என்னென்னா, ஹோல் நம்பரை டினாமினேட்டரால் மல்டிபிள் பண்ணணும். ஹோல் நம்பரை டினாமினேட்டரால் மல்டிபிள் பெருக்கணும். பெருக்குனா 4 × 1 = 4. மல்டிபிள் பண்ணிவிட்டு நியூமரேட்டரால் ஆட் பண்ணணும். அப்போ 4 × 1 = 4, 4 அந்த 1 ஆட் பண்ணால் 5/4. ஓகே, தென் மல்டிபிள். அடுத்து என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய மிக்சடு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றுறக்கு என்ன ஒன்று அப்படின்னா, இந்த ஹோல் நம்பரை டினாமினேட்டரால் மல்டிபிள் பண்ணணும். டினாமினா மல்டிபிள் பண்ணால் 3 × 4 = 12. மல்டிபிள் பண்ணிவிட்டு என்ன ஒன்று ஆட் பண்ணிட்டு நியூமரேட்டரால் ஆட் பண்ணணும். அப்போ ஸோ 3 × 4 = 12, 12 இந்த 3 ஆட் பண்ணால் 15/ இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 4 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ என்ன ஒன்றும் ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ண சொல்லிக்கிறாங்க. ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ராக்ஷன் வந்து மிக்சடு ஃப்ராக்ஷன் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டோம். மாற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அதுக்கு மேலே ரொம்ப ஈஸி, என்னது நியூமரேட்டர் நியூமரேட்டரை மல்டிபிள் பண்ணணும், டினாமினேட்டர் டினாமினேட்டரை மல்டிபிள் பண்ணணும். அப்போ நியூமரேட்டரை மல்டிபிள் 5 × 15 / 4 × 4. ஸோ 5 × 15 = 30, 1 × 45 = 65, 5 × 15 = 75, 5 × 75 / 44 = 16, 4 × 4 = 16, இட்ஸ் அ ஆன்சர். ஓகே, இதோடு நாம் நிறுத்திக்கலாம். இன்கேஸ் இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ண போனால், மிக்சடு ஃப்ராக்ஷனாக மாற்றி போட்டுக்கணும். சரியா? ஓகேவா? இதான் ஒரு ஈஸியான மெத்தடு. நான் சில சம் ஹோம் ஒர்க்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் செஞ்சுருங்க. இது வந்து 5 சம்ஸ் ஹோம் ஒர்க்கு, மல்டிப்ளிகேஷனு. இந்த மாதிரி மிக்சடு ஃப்ராக்ஷன் இருந்தால் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மாற்றி அப்புறம் மல்டிபிள் பண்ணணும். ஓகே.